வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. Thank you.
நாமும் வெடுக்கல்லாகி குறையில்லாத ஈசன் வாழக்கூடிய அந்த கொடுமுடி குறையில்லா ஈசன் வாழ எங்க வாழ்றாரு எங்க கொடுமுடி ஆமாங்க அந்த கொடுமுடிய அதம தாக்குவேன் அந்த கொடுமுடிய அதம தாக்கி அதம் செஞ்சு செஞ்சு பரப்பு கிரிகை எல்லாம் பரப்பு கிரிகைன்னா என்னடா தெரியும் நீங்க தாங்க சொல்லுங்க கிரிகைன்னா என்ன சொல்லுங்க மலைகள் பெரிய பெரிய மலைகள் ஆமா பறந்து விரிந்த மலை அந்த மலைகள் எல்லாம் விடுத்து அப்படியே கச கசக்கி தேவையில்லாத என்னத்த கச கசக்கிறது நீங்க தானே சொன்னீங்க பறந்து மலைகள் எல்லாம் கச கசக்கி கசக்கி அரை நிமிஷம்தான் அரை நிமிஷத்திலேயே இந்த அண்டங்களை எல்லாம் அரை நிமிஷத்துக்கு இந்த அண்டம் எல்லாம் வெடிக்க வெடிக்க தாங்கி புறப்பட்டு வருவேன் என்ன ஜெயிக்க அந்த மனிதர்களாக பிறந்த அந்த ராவணனுக்கும் லட்சுமணனுக்கும் உடம்புல வலு ஏதுடா வலுவுகள் ஏது கேட்டியா புறப்படுவேன் வலுவுடன் ஏகியே எங்கிட்ட இருக்கக்கூடிய மாயையினாலே வெளமுடனே அந்த ராம லட்சுமணன் இப்படிதான் பிடிச்சிருக்கு வருவேன் Thank you.
லீலாதி வயிற்றுல பிரகலாத பிறக்க வைத்தார். கருவில் இருக்கும் பொழுது நாரத மகரிஷி வந்து நமோ நாராயண மந்திரத்தை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணார், உபதேசம் செஞ்சார். அன்று முதல் இன்று வரை அவன் நாமத்தை மறக்கவே இல்லை. மகன் பிரகலாதம் சொல்ல அப்ப கோபம் கொண்டு இறங்கி மலை மேல உருட்டு பார்த்தான். எண்ணெய் கொப்பரில போட்டு வச்சான், யானையை வச்சு மெதிக்க வச்சான். மதம் கொண்ட விஷத்தெல்லாம் யானையை வச்சு மதம் கொண்ட யானையை மெதித்தான், விஷத்தெல்லாம் கொடுத்தார். அப்பயும் சாகுல. இப்படி எல்லாம் உன்னை காப்பாத்துறாரு அந்த பகவான் எங்க இருக்கிற அப்படின்னு இறனே பிரகலாதன கேட்க, எங்கும் நிறைந்த பரம்பூர் தூணில் இருப்பார், திருமணம் இருப்பார் அப்படின்னு சொல்ல, ஓ தூணில் இருப்பார், திருமணம் இருப்பாரா, சரி தூணில விட்டுரு, திருமண விட்டுரு, இங்க தோல் இருப்பார அப்படின்னு உடைச்சான். இதில் இருப்பார அப்படின்னு தூணை உடைச்சான். அந்த தூணை ரெண்டா பிளந்துட்டு வந்து உடம்பெல்லாம் மனித உருவம், மனித உருவம், கைய மூஞ்சி மட்டும் சிங்க உருவம் வர கேட்டது அப்படி. அதனால அவனே பொழுது இறங்கவும் இல்ல, சரியா மசங்கவும் இல்ல, உள்ளே இல்ல வெளியே இல்ல. அது எப்படின்னா வரவாங்கிறது அப்படி, காட்டிலையும் சாவக்கூடாது, வீட்லயும் சாவக்கூடாது, ஈட்டியாலும் சாவக்கூடாது, சரியா, மனிதாலும் சாவக்கூடாது, சேவராலையும் சாவக்கூடாது அப்படின்னு வரத்தை வாங்கின. இரவுலையும் சாவில்ல, பகலிலையும் சாவில, ஈட்டிலையும் சாவில, மனிதாலும் சாவில, தேவராலையும் சாவில்ல. இவனை எப்படி கொள்வதற்கு என்ன செய்வதுன்னு பகவானே சிங்க வழிபடுத்து பொழுது இறங்கல, சரியா வீட்டுல வெளியில வாசப்படியில வந்து உட்கார்ந்து வச்சு அடிமையில போட்டு மாறை பிளந்து உடல் பிடிங்கி மாலைய போட்டவரு அந்த பகவான் தான். நீ கிடையாது என்னை போல் ஒரு தைரியமான யாராவது அதனால இரணம் கொடுப்பேன் என் கையில் இருக்குது இந்த வாளுக்கு. ஆமா, அதனால அரணை எதிர் காளி இருக்கிறாளே நம்முடைய அரண்ல, எதிரில் இருக்கிறாளே காளி, அந்த அரணைதரின் காளிக்கு அவர்களை வெட்டி பலி கொடுத்துருவேன். அதனால மரியாதை போறையா இப்ப என்ன சொல்றேன். Yeah.
வரப்பிரசாதம் பெற்றவன் அவன். அதனால ராவணன் கொடுமை எல்லாம் நடுங்கி வருத்தம் கொண்டா. சரி, தேவரெல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து மாதிரி ஒரு மீட்டிங் போட்டாங்க. சரி, இவனை போனா யாரு கொல்ல முடியும் அப்படி என்று தேவர் மூவர் எல்லாம் செப்பிய மொழியாய் கேட்டு, இத்தனை தேவர்ல யாரு போனா கொல்ல முடியும்னு மூர்த்தி ஒருவரான மூர்த்தி நாராயண பாஸ் பண்ணி பூமிக்கு அனுப்பி வைத்தார். சரி, ராவண கடக்கு வருக்கு கொல்றதுக்கு நேவியே பூமி பாரம் நேர்த்தி விலங்கு வந்திருக்கா விஷ்ணு. அவரே தான் இவரு, இவரே தான் அவரு. வேண்டாம், எனக்கு எதிரி அங்க இல்ல, இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கீங்க. இங்கதான் இருக்கிறா எனக்கு. என்னங்க இவ்வளவு நேரம்? இவன் ஒரு மணி நேரமா நானும் ஓடி ஆடுறேன். பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிற ஒரு மரியாதைக்காக பத்தி ரொம்ப உயர்வா பேசுறான். என்ன பத்தி ரொம்ப தலைப்புறவே பேசுற புருஷன். அப்போ அவங்க படம் பெருசு, உங்க படம் சிரிச்சு. இனிமே இப்படியே விடக்கூடாது. விடக்கூடாதுங்க. என்ன பண்ணனும் தெரியுமா?